மனநிலையில் பாதிப்பு ஏற்படுவோர் மன உளைச்சல் மற்றும் மன அழுத்தம் போன்ற நோய்களுக்கு ஆளாகின்றனர். எனினும் இந்நோய்கள் தொடர்பில் இருக்கும் விழிப்புணர்வு, தெளிவில்லாத சிந்தனை மற்றும் குழப்பமான மனநிலையால் ஏற்படும் ஸ்கிசோஃப்ரேனியா எனப்படும் மன சிதைவு நோய் குறித்து அதிகமானோருக்கு இருப்பதில்லை. அதிலும் குறிப்பாக மலேசிய இந்தியர்கள் மத்தியில் இந்நோய் குறித்த விழிப்புணர்வு மிகவும் குறைவு என்கிறார் கோலாலம்பூர் மருத்துவமனையின் மனநல நிபுணர் டாக்டர் தண்டாயுதபாணி தியாகராஜன். மலேசிய மக்கள் தொகையில் ஒரு விழுக்காட்டினர் மனசிதைவு நோய்க்கு ஆளாவதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. உலக அளவிலும் மொத்த மக்கள் தொகையில் சுமார் ஒரு விழுக்காட்டினர் இந்நோயினால் பாதிக்கப்படுகின்றனர். ஒருவர் இந்நோய்க்கு ஆளாக பல காரணங்கள் இருந்தாலும் மரபு வழியிலேயே அவர் இந்நோய்க்கு ஆளாவதாக கூறுகின்றார் டாக்டர் தண்டாயுதபாணி. ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு மெயின் ஃபேக்டர். அதாவது நம்ம குடும்பத்தில் யாருனாச்சுக்கும் ஒரு ஸ்கிசோஃப்ரீனியா இருந்துச்சுன்னா அந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது, அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தோம்னா இல்லை ஒரு சைக்காலஜிக்கல் த்ரோமா அது மாதிரி நமக்கு இருந்துச்சுன்னா அது ஸ்கிசோஃப்ரீனியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதில் யாரோ பேசுவது போல மாயக்குரல் கேட்பது, கண்களில் மாயத் தோற்றம் தெரிவது போன்றவை இந்நோய் கண்டதற்கான முக்கிய அறிகுறிகளாகும் என்கிறார் டாக்டர் தண்டாயுதபாணி. ஹலுசினேஷன் சொல்லுவோம், அதாவது யாரும் அவங்க கூட பேசுகிற மாதிரி அவங்கக்கிட்ட என்னமோ சொல்கிற மாதிரி அது மாதிரி அவங்களுக்கு வந்து காதில் கேட்கும். ஆனால் அது வந்து மற்றவங்களுக்கு கேட்காது, இவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். சிலவங்களுக்கு வந்து இந்த விஷுவல் ஹலுசினேஷன்ஸ்னு சொல்லுவோம், அதாவது அவங்க முன்னுக்கு வந்து என்னமோ ஒரு உருவம் நடந்து போகிற மாதிரி இல்லை ஒரு உருவம் உட்காந்துருக்கிற மாதிரி அவங்களுக்கு பார்ப்பாங்க. அதை தவிர்த்து டெலூஷன் எனப்படும் தங்களுக்கு யாரோ ஏதோ தீங்கு செய்வது போன்ற பிரமை ஏற்படுவதும் இந்நோய்க்கான அறிகுறியாகும். டெலூஷன்ஸ்னு சொல்லுவோம், அதாவது அவங்க வந்து சொந்தமாகவே உணர்வாங்க யாரும் அவங்க கிட்ட வந்து என்னமோ ஒரு கெட்டதை செய்ய போகிறாங்க, அவங்கள வந்து இல்லை போலீஸ் வந்து அவங்கள பிடிக்க போகுது. ஆனால் இதெல்லாம் நடக்காது, ஆனால் அவங்களுக்கு வந்து அந்தந்த பயம் உண்டாகும். அல்ல அவங்க வந்து ஒரு டெலிவிஷன் பார்த்தாங்கன்னா அந்த டெலிவிஷன் வந்து அவங்க பற்றி பேசுறது அது மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு வரும். அல்ல ஒரு ரெண்டு மூணு பேர் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்கன்னா அவங்க வேறு என்ன பேசிக்குவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து என்ன உணர்வாங்கன்னா அவங்க பற்றி தான் பேசுகிறாங்க அது மாதிரி அவங்க உணர்வாங்க. அதை தவிர்த்து இந்நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் குணத்திலும் மாற்றம் ஏற்படும். பிறரிடம் பேசுவது குறைவது அல்லது அதிக கோபம், தனிமையில் இருப்பது, வெளியில் செல்ல பயம் கொள்வது, சுயமாக பேசிக் கொள்வது, குளிப்பது மற்றும் சாப்பிடுவது குறைவது போன்றவை அதன் மேலும் சில அறிகுறிகளாகும். இது போன்ற அறிகுறிகள் இருப்பவர்களுக்கு மனநல நிபுணரிடம் சிகிச்சை பெற முடியாவிட்டாலும் அருகில் உள்ள சிகிச்சையக மருத்துவரிடம் அழைத்துச் சென்று ஆலோசனை பெறுமாறு டாக்டர் தண்டாயுதபாணி வலியுறுத்தினார். இந்நிலையில் இந்நோய்க்கு சிகிச்சை அளிக்க மனநோய் எதிர்ப்பு மருந்து பயன்படுத்தப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். ஸோ இந்த ஆன்டிசைக்காட்டிக்ஸ் இந்த மருந்துகள் அவங்களுக்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட முந்தி மாதிரி அவங்கள பிஹேவியர் வந்து முந்தி மாதிரி வர்றதுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் சென்று அவங்க வந்து மருந்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்கிசோஃப்ரீனியாவோட சிம்டம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இன்னும் கூட இருக்குது, அதாவது ரிலாப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மருந்து வந்து அவங்க வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரணும். அதை தவிர்த்து இதுபோன்ற மனசிதைவு நோயாளிகளுக்கு மனநல ஆலோசனைகளும் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்கிசோஃப்ரேனியா நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டு மே 24 அனுசரிக்கப்படும் மனசிதைவு தினத்தை முன்னிட்டு டாக்டர் தண்டாயுதபாணி அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.